வெல்கம் டு பெட் ஸ்பார்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புல்லி குட்டா டாக் ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம இந்தியன் நேட்டிவ் ப்ரீட் டாக். இது இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மாஸ்டிஃப் ப்ரீட் வெரைட்டி. இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்தீங்கன்னா 8-10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 29-33 இன்ச்சஸ் வரைக்கும் ஹைட்டாக வளரக்கூடியது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 70-90 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியது. இதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர். இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் ரொம்ப அபாரமானதாக இருக்குது. இதால் 406 PSI லெவல் அழுத்தத்தில் கடிக்க முடியுது. ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம கொம்பையோட டாக் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். 235 PSI லெவல் அழுத்தத்தில் அந்த கொம்பை டாகால் கடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்தளவு அழுத்தத்தில் கடிக்கும் போதே நம்ம போன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உருகிடும். அப்போ புள்ளி குட்டெல்லாம் கடித்தா என்னாகும் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த புள்ளி குட்டாவை சில பேர் என்ன சொல்லி வித்துட்டுருக்காங்கன்னா இதுதான் அலங்கு அப்படின்னு சொல்லி வித்துட்டுருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை, இது அலங்கு கிடையாது, அலங்கோட நேம் பிராண்டிங்கை யூஸ் பண்ணி இந்த டாகை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புள்ளி குட்டா கண்டிப்பாக அலங்கு கிடையாது. புள்ளி குட்டோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட் ஆஃப் இந்தியா. அலங்கோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட் ஆஃப் இந்தியா. கூடிய சீக்கிரம் நான் அலங்கோட வீடியோ டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புள்ளி குட்டா பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப்லேயும் ரொம்பவே ஃபேமஸு. அங்கே வந்து நிறைய டாக் ஃபைட் இல்லீகலாகவும் லீகலாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்லலாம் வந்து புள்ளி குட்டா தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு மேசிவ் லுக்கோட சண்டை போடக்கூடிய திறனோடு இருந்தாலும் இது ஓனர்ஸ் கிட்டே ரொம்பவே லாயலாகவும் ஜென்டிலாகவுமே இருக்கும். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டாகோ அதே அளவுக்கு இது ஒபீடியன்டான டாகும் கூட. இதுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். புள்ளி குட்டா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகும். பட் அதோட ஃபுட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம். இதோட மேசிவ் லுக்குக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்பவே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இன்டேக் பண்ணிக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களால் ஃபுட் மெயின்டெனன்ஸ் பண்ணி இதை பார்த்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அப்படி இதை நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஜெயின்ட் கார்டியனாக இருக்கும்.